ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கிறப்ப என்ன மாதிரி ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிட் அடிச்சிருந்துருப்பீங்க. பிட் அடிக்கிறது வந்து ஏகப்பட்ட டெக்னிக் இருக்குது. நாங்கள் ஸ்கூல் படிக்கிற காலத்துலாம் பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் பின்னாடி எழுதிட்டு போகிறது, அப்புறம் சின்ன பேப்பரில் எழுதிட்டு போகிறது, இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ உள்ள பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டெக்னாலஜி யூஸ் பண்ணி பிட் அடிக்க ஆரம்பிச்சாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோ ஜெராக்ஸ் இருக்கிறது. இந்த மைக்ரோ ஜெராக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 20-30 பக்கம் உள்ள கண்டென்ட்டை ஒரே ஏ4 ஷீட்டு கொண்டு வந்துட்டு அதை பிரிண்ட் எடுத்து அதை வச்சு பிட் அடிக்கிறது. இப்படி மைக்ரோ ஜெராக்ஸ் எடுத்து பிட் அடிக்கிறப்போ நமக்கு மட்டும் மேத்தமெட்டிக்ஸ் உருப்படியே தெரியல அப்படின்னா நம்மளால் வந்து ஒழுங்காக பிட்டே அடிக்க முடியாது. ஏன்பா, மேத்தமெட்டிக்ஸ் தெரியாமல் நாங்கள் பிட்டே அடிக்க வரோம், ஆனால் இதுக்கு பின்னாடி மேத்தமெட்டிக்ஸா அப்படின்னு நீங்கள் சொல்கிற மைண்ட் வேஸ் எனக்கு நல்லாவே கேட்குது. மேத்தமெட்டிக்ஸை யூஸ் பண்ணிட்டு எப்படி எஃபெக்டிவாக பிட் அடிக்கிறது அப்படிங்கிறத நீ பார்க்க போகிறோம். நம்ம டே டு டே லைஃப்பில் ரெகுலராக யூஸ் பண்ணுற பேப்பர் சைஸ் பார்த்திங்கன்னா A4. இந்த A4 சைஸ் பேப்பரை தான் நம்ம வந்து மைக்ரோ ஜெராக்ஸ் எடுக்கிற கூட யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ISO 216 ஸ்டாண்டர்ட் படி பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரோட நீளம் வந்து 297 மில்லிமீட்டர், அகலம் வந்து 210 மில்லிமீட்டர். என்னடா ரேண்டமாக நம்பர்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரலாம். ஆனால் அந்த நம்பருக்கு பின்னாடி ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் சைஸோட நீளத்தையும் அகலத்தையும் நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம்னா எக்ஸாக்டாக 1.414 வரும். இந்த நம்பர் எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல, இந்த 1.414 அப்படிங்கிறது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. ஒரு A4 சைஸ் ஷீட்டை எடுத்துகிட்டு அதை ரெண்டாக மடக்கிட்டு பாதி பாதியாக கிழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 A5 சைஸ் ஷீட் கிடைக்கும். இந்த A5 ஷீட்டோட நீளம் பார்த்தீங்க அப்படின்னா 210 மில்லிமீட்டர், அகலம் பார்த்தீங்கன்னா 148 மில்லிமீட்டர். இப்போ நீளம் டிவைட் பை அகலம் போட்டிங்க அப்படின்னா இதோட ரேஷியோவும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 தான் வரும். அதே மாதிரி A சீரீஸில் எந்த பேப்பர் நீங்கள் எடுத்துகிட்டு அதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னாலும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 தான் வரும். உதாரணத்துக்கு இது ஒரு A0 சைஸ் பேப்பர். இந்த A0 சைஸ் பேப்பர் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. இந்த A0 பேப்பரை வந்து ரெண்டாக மடிச்சிங்க அப்படின்னா நமக்கு 2 A1 கிடைக்கும். இந்த A1 சைஸ் பேப்பரோட ரேஷியோ பார்த்தீங்கன்னாலும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. இதை ரெண்டாக மடித்தோம்னா A2 கிடைக்கும். இதோட ரேஷியோ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? ஓகே, இந்த பேப்பர்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 அப்படிங்கிற ரேஷியோ வந்து மெயின்டைன் பண்ணுறது அவ்வளோ அவசியமாக அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாம், கண்டிப்பாக அவசியம்தான். இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 அப்படிங்கிற ரேஷியோவில் நம்ம இந்த பேப்பர்லாம் டிசைன் பண்ணல அப்படின்னா நம்மளால் ஒழுங்காக பிட்டு கூட அடிக்க முடியாது. அது ஏன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஏன் பர்டிகுலராக ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து இந்த A சீரீஸ் பேப்பர்லாம் டிசைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இப்போ பார்த்துக்கலாம். இதை ஒரு பேப்பர் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இதோட நீள அகலம் வந்து எனக்கு தெரியவே செய்யாது, அதனால் வந்து நீளத்தை எக்ஸ்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், அகலத்தை வந்து ஒய்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பேப்பரோட நெக்ஸ்ட்டு சைஸ் பேப்பர் நம்ம தயாரிக்கணும் அப்படின்னா இதை வந்து பாதியாக அப்படி பிரிச்சுக்கணும். இந்த பேப்பரை நான் இங்கே வரைஞ்சிக்கிறேன். இப்போ இதோட நீளத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒய், அகலம் வந்து X/2. இப்போ என்னோடய ரெக்குயர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரோட நீளம் டிவைடட் பை அகலம் ரேஷியோவும் இந்த பேப்பரோட நீளம் டிவைடட் பை அகலம் ரேஷியோ வந்து சேமாக இருக்கணும். அதாவது இந்த பேப்பரோட நீளம் வந்து எக்ஸு டிவைடட் பை அகலம் வந்து ஒய் சீக்குவல் டு இந்த பேப்பரோட நீளம் பார்த்தீங்க அப்படின்னா ஒய் டிவைடட் பை அகலம் வந்து X/2. இப்போ இந்த ஃபார்முலா சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் வந்து இங்கே போயிடும், ஒய் வந்து இங்கே போயிடும். ஸோ X2 = 2Y². இப்போ இன்னும் ஃபர்தராக அந்த ஃபார்முலா சால்வ் பண்ணோம் அப்படின்னா X2 / Y² = 2. இப்போ ரெண்டு பக்கம் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா √X2 / Y² = √2. ஸோ X/Y = √2. ஸோ இந்த ரெண்டு பேப்பரோட ரேஷியோவும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 அப்படின்னு வரணும். ஸோ ஒரு பேப்பரை வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறப்போ அதோட ரேஷியோ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இருக்கிற மாதிரி தயாரித்தோம் அப்படின்னா அந்த பேப்பரை நம்ம எவ்வளோ தூரம் மடித்தாலும் இந்த சேம் ரேஷியோ வந்து மெயின்டைன் ஆகும். சரி, இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ரேஷியோ வராத மாதிரி ரேண்டமாக ஒரு நீளத்தையும் ரேண்டமாக ஒரு அகலத்தையும் எடுத்துகிட்டு ஒரு பேப்பரை டிசைன் பண்ணால் என்னாகும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நம்மகிட்ட 300 மில்லிமீட்டர் ஹைட்டும் 240 மில்லிமீட்டர் வித் இருக்க மாதிரி ஒரு ஷீட் இருக்குது. இதை நம்ம வந்து A4 ஷீட் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போது இதில் பாதி, அதாவது இப்போ ஒரு A5 ஷீட் ஒன்று கிரியேட் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஷீட்டை வந்து இங்கே கொண்டாந்து வச்சுக்கிறேன். இப்போது இந்த ஷீட்டோட ஹைட் வந்து வேர்டிகலாக மேட்ச் ஆகிற மாதிரி நான் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த A4 சைஸ் ஷீட்டை வந்து A5 மேலே கொண்டாந்து வச்சுட்டு இந்த A4 சைஸ் ஷீட்டில் உள்ள கண்டென்ட்டை A5க்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நான் வந்து இந்த ஷீட்டை வந்து ஷ்ரிங்க் பண்ணுறேன். ஷ்ரிங்க் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கீழே நான் மேட்ச் பண்ணேன்னா சைடில் கொஞ்சம் டேட்டா வந்து நம்ம லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அகைன் சைடில் உள்ள டேட்டாவை நான் வந்து உள்ளக்கு என்ன ஷ்ரிங்க் பண்ணேன் அப்படின்னா A5 ஷீட்டுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து எக்ஸஸாக இருக்கும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ரேஷியோவில் வந்து ஒரு பேப்பர் நம்ம டிசைன் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண ஒரு A4 சைஸ் ஷீட் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த ஷீட்டோட ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 வரும். இப்போ இந்த பேப்பரில் பாதி, அதாவது A5 எடுத்துகிட்டு நான் கொண்டாந்து இங்கே வச்சிடுறேன். இப்போது எக்ஸாக்டாக இந்த A4 சைஸ் கண்டென்ட்டை A5 மேலே கொண்டாந்து வைக்கிறேன்.
ஸோ ஏ4 ஓட கண்டென்ட் வந்து ஏ5 வந்து எக்ஸாக்டாக ஃபிட்டாக நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஒரு பேப்பர் நம்ம டிசைன் பண்ணுறப்போ எக்ஸாக்டாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 அப்படிங்கிற ரேஷியோ நம்ம டிசைன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம டேட்டா எதுவும் லூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ரேஷியோ உள்ள ஒரு ஏ சீரிஸ் பேப்பரில் நம்ம வந்து மைக்ரோ ஜெராக்ஸ் எடுக்கிறப்போ ஏ4 சைஸ் உள்ள கண்டென்ட்டை ஏ8 ஃபிட் பண்ண ட்ரை பண்ணாலும் எக்ஸாக்டாக ஃபிட் ஆகும். அதுவே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ரேஷியோ இல்லாத ஒரு பேப்பர் யூஸ் பண்ணி நம்ம மைக்ரோ ஜெராக்ஸ் எடுக்கிறப்போ இது நம்ம டேட்டாவை லூஸ் பண்ணுவோம் அல்லது வந்து எக்ஸஸான ஸ்பேஸ் இருக்கும். இதனால் நம்மளால் வந்து எஃபெக்டிவாக கூட பிட் அடிக்க முடியாது. பிட் அடிக்கிறதுக்கு மேத்தமெட்டிக்ஸ் உள்ள ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். அதுக்காக நாங்கள் பிட் அடிக்கிற சப்போர்ட் பண்ணலாம் கிடையாது. பிட் அடிக்கிற நிலம உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா எங்களோட வீடியோக்கள் வந்து தவறாமல் ஃபாலோ பண்ணுங்கள். எங்களோட யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க நிலமுடன் எப்படி எழுதியிருக்காங்க ஏண்டா இப்படிலாம் ஏண்டா யோசிக்க மாட்டேங்கிறீங்க. சீரிஸ் பேப்பரில் உள்ள உங்களுக்கு வந்து 2 ஏ5 ஷீட் கிடைக்கும் அப்படின்னா அங்கே திரும்பியிருக்கணும்ல பேப்பர் வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறப்போ ஆக்ஷன் சொல்லையோ. சரி ஓகே. This video is sponsored by Agile ECM, a leading data analytics company. Big on cloud, big on data.